ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிளம்பும் போது ஆக்சுவலாக நாங்கள் வரும்போது ரொம்ப அவசரமாக வந்ததுனால சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண முடியலைங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்னால எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏங்க பாபா, லிட்ரலி 1.5 மணி நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சுங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்ரோல் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி ஆயிடுச்சு பொம்மனஹள்ளி அந்த இடத்துல. சரி, அங்கேருந்து நாங்கள் பார்த்துட்டே வர்றோம், சைடில் வந்து எங்கேயாவது பெட்ரோல் பங்க்கில் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ லெஃப்ட் சைடு நாங்கள் வரும்போது லெஃப்ட் சைடு. ஸோ பார்த்துட்டே வரோம், எங்கேயுமே வந்து பெட்ரோல் பங்க் வந்து அவைலபிள் இல்லை. இருந்தாலும் அது வந்து பேரிகார்டு வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணால் நியர்பை பிளேசஸில் ஒரு அனதர் 10 மினிட்ஸ் 1 பெட்ரோல் பங்க் இஸ் தேர் அப்படின்னு வருது. ஆனால் அங்கே போய் பார்த்தா பெட்ரோல் பங்க் க்ளோஸ்ட் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி 5 இடத்துல பெட்ரோல் பங்க் வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சுங்க. அப்புறம் ரொம்பவே ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. எங்கேயுமே நாங்கள் சுற்றி அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், எங்கேயுமே வந்து பெட்ரோல் பங்க்கே இல்லை. நிறைய இடத்துல வந்து பெங்களூரில் பெட்ரோல் பங்க் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்களாட்டிருக்குதுங்க, இந்த கோவிட்னாலையா என்னன்னு தெரியல. ஸோ கூகுள் வந்து நான் ஏன் கூகுள்னால் டென்ஷன் ஆன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது புது ஊர், நம்ம வந்து ஜஸ்ட் 1 டே வந்துட்டு போகிறோம், ஒரு எமர்ஜென்சி ஒரு முக்கியமான ஒரு வேலையாக வர்றோம் அப்படிங்கும்போது இந்த பேசிக் திங்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குதுங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பெட்ரோல் பங்க் இங்கே எதுன்னு யார்ட்டாவது கேட்கலாம், இங்கே வந்து அவங்க பேசுகிற பாஷையும் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு அப்படியே இருந்தாலும் ஒருத்தர் வந்து ஒன்று சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து வேறு சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது நம்மளுக்கு புரியலையா இல்லை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்களா அப்படி எதுவுமே தெரியல. பார்க்க போனால் ஒரு பேசிக்கான ஒரு திங், பெட்ரோல் இல்லாமல் எப்படி வண்டி ஓடும் தெரியல. ஆனால் எங்கேயுமே வந்து பெட்ரோல் பங்க் ஆக்சசபிளாகவே இல்லைங்க, ரொம்ப மண்டை காஞ்சி போச்சு, கிட்டத்தட்ட ட்ரை ஆயிடுச்சு இல்லைங்களா. கூகுளில் சர்ச் பண்ணுறோம் நம்ம வந்து, சரி கூகுள் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப நாளாக கூகுள் யூஸ் பண்ணி பழகிட்டோம். இந்த 4 இயர்ஸாகவே வந்து கூகுள் நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இங்கேருந்து பக்கத்தில் என்ன ஏது யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்காம கூகுள் ஹெல்ப்லேயே போயிடலாம். இதே பழக்கத்தில் நம்ம கூகுளில் தான் சர்ச் பண்ணோம். ஏங்க பாபா, சில்க் போர்டு, மாரத்தள்ளி, மடிவாலா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் செக் பண்ணோம். அப்புறம் என்ன பண்ண முடியும், கேஸ் மட்டும் இருந்தால் அந்த பெட்ரோல் பங்க்லேயே இருக்கான். இந்த மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லைங்க. தமிழ்நாட்டிலாம் வந்து கேஸும் இருக்கும் பெட்ரோலும் இருக்கும். அப்புறம் அங்கேயும் நம்ம பெட்ரோல் போட முடியாதுல்ல, அவங்க கிட்ட கேட்டா நடந்துட்டு என்ன பிரிகேட் ரோடு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அங்கே சுற்றி இங்கே சுற்றி சாமி. இல்ல, அதுக்கு ரீசன் என்னன்னா கூகுள் வந்து நிறைய பங்க் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அது அப்டேட் பண்ணவே இல்ல. நிறைய பெட்ரோல் பங்க் வந்து பெங்களூர்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எக்கச்சக்கமான பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாம் பெங்களூர்ல க்ளோஸ் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அது வந்து கூகுள் அப்டேட் பண்ணல, அதனால எங்களுக்கு வந்து எவ்வளவு சிரமம் தெரியுங்களா. நைட் டைம்ல ஒரு 10:30 ஆயிடுச்சுங்க, நாங்க 1.5 மணி நேரம் சர்ச் பண்றோம். எங்க பொம்மனஹள்ளியில இருந்தீங்க கிட்டத்தட்ட இங்க இருந்து எலக்ட்ரானிக் சிட்டில இருந்து கிட்டத்தட்ட மடிவாலா எலக்ட்ரானிக் சிட்டில இருந்து சில்க் போர்டு மடிவாலா வரைக்கும் இல்லைங்க, அங்க சுத்தி இங்க சுத்தி பிரிகேட் ரோடு எம்ஜி ரோடு கிட்ட வந்து தான் போறோம். பிரிகேட் ரோடு எங்க இருக்குது, அந்த எலக்ட்ரானிக் சிட்டி எங்க இருக்குதுன்னு பாருங்க. எங்களுக்கு இன் பிட்வீன் ட்ரை ஆயிடுச்சுனா இந்த புது ஊர்ல யாரு ஹெல்ப் கேட்க முடியும், அப்படியே தெரிஞ்சவங்க இருந்தாலும் ரொம்ப தூரத்துல இருக்காங்க, அவங்க வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டியே இல்லை, ரொம்ப சிரமம் ஆயிடுச்சுங்க. ஸோ ரெக்வஸ்ட் டு சுந்தர் பிச்சை, நீங்கள் வந்து 4-5 இயர்ஸ் முன்னாடி இருக்கிற கூகுள் மேப்பையே வந்து நீங்கள் வச்சு மேனேஜ் பண்ணலாம், தயவு செஞ்சு நினைக்காதீங்க. கூகுள் மேப் அப்டேட் பண்ணியே நீங்கள் ஆகணும், ஏன்னா இந்த கோவிட்ல நிறைய பிஸ்னஸ் அங்கங்கே க்ளோஸ் ஆயிருக்கு.
நிறைய புது பிசினஸ் அங்கங்க ஓபன் ஆயிருக்கு. சோ இது எல்லாமே வந்து நீங்க கூகுள் மேப் அப்டேட் பண்ணாதான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இது வந்து ஆஃப்டர் கோவிட் நாங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு அவுட் சென்னை வந்து ஏதோ சென்னை போனாலும் நம்மளுக்கு நம்ம ஊர் இல்லையா, எப்படியாவது நம்ம யார்ட்டையும் ஹெல்ப் கேட்கலாம், எப்படியோ நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு இது இருக்காது. இது அதர் ஸ்டேட்ல வந்துட்டு நம்மளுக்கு எதுவுமே தெரியல, பேசிக்கான ஒரு பெட்ரோல் போடுறதுக்கு எவ்வளோ சிரமம் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், கூகுள் வந்து பஸ்டட் அவுட் டைம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய டைம் கூகுள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு, இங்கே கேரளாவில் ஈவன் மடிக்கேரி அது அந்த மாதிரி இடங்கள்ல எல்லா இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சோ நல்லதும் செஞ்சிருக்கு கூகுள். போஸ்ட் கோவிட் வந்து நிறைய திங்ஸ் வந்து ரீசெக் பண்ணுங்க. போஸ்ட் கோவிடா? போஸ்ட் கோவிட். அப்ப கோவிட் முடிஞ்சிருச்சுங்கறீங்களா? போஸ்ட் கோவிட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா கோவிட் முடியவில்லை. நியூ நியூ வேரியன்ஸ் வந்துட்டே இருக்குது, ஸோ அதுக்கு ஒரு எண்டே இல்லை. ஸோ இந்த ஆஃப்டர் கோவிட் வேணால் சொல்லலாம் இல்லை, ஆஃப்டர் கோவிட்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் கூகுள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இது ஒரு ரிக்வஸ்டாகவே எடுத்துக்கோங்க, இல்லை இது ஒரு உங்களோட ஒரு இஷ்யூ வந்து நான் சொல்கிறதாவே நீங்கள் எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு கூகுள் மேப் அப்டேட் பண்ணுங்கள். எந்தெந்த பிஸ்னஸ் எப்படி எப்படி மாறி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அட்லீஸ்ட் எமர்ஜென்சியாக இந்த பெட்ரோல் பங்க்கு, ஹாஸ்பிட்டல்ஸு அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது, எசென்ஷியல்ஸ். எப்படி ஹோட்டல் வந்து நம்ம மக்கள் வந்து எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க, இல்லைன்னா ஆடு வந்து மேனுவல் ஆட்ஸாவது வச்சுருப்பாங்க. ஸோ பெட்ரோல் பங்க்ஸ் அதுவும் வந்து லோக்கலாக இருக்கிறவங்களுக்கு எங்கே பெட்ரோல் பங்க் இருக்குது, எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு அப்டேட்டடாக இருப்பாங்க. இந்த மாதிரி அதர் ஸ்டேட்லேருந்து வர்றவங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்க, இல்லை புதுசாக அந்த ஊருக்கு வர்றவங்க, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியாது. மெயினாக வந்து இந்த இது என்ன ரோடுங்க, ஏர்போர்ட் ரோடு. இது ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க, பைபாஸா? பைபாஸ் அந்த மாதிரி இடங்கள்ல ஹைவேஸ்ல வந்து பெட்ரோல் பங்க் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போர்டு வைக்கலாம். நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இங்க இருக்கு, இங்க டாய்லெட்ஸ் அவைலபிள், இந்த ஹோட்டல் அவைலபிள், அந்த மாதிரி அங்கங்க போர்டு இருக்கும், இங்க அட்வர்டைஸ்மெண்ட்டே காணும். அது கூட பரவாயில்ல, அது கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் ஆனா கூகுள் வந்து என்னன்னா மெயினா நிறைய பிசினஸ் ஸ்மால் பிசினஸ் எல்லாம் இப்ப இல்ல, கோவிட் இந்த இயர்ஸ்க்கு அப்புறம் நிறைய இல்ல, அதெல்லாம் அப்டேட் பண்ணாமே இருக்கு. நம்ம சேனல்
ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு ஸ்டோரியாக கூட போடலாம் நம்ம சேனலில். ஸோ வெரி 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 ஹியூஜ் வெரி பிக் ரிக்வஸ்ட் டு சுந்தர் பிச்சை கூகுள், கூகுள் மேப் நீங்கள் அப்டேட் பண்ணியே ஆகணும். நம்ம பக்கத்து ஸ்டேட்லேயே எப்படின்னா உனி பஞ்சாப் அந்த மாதிரி நார்த்லேயெல்லாம் எப்படி இருக்கு என்னன்னு தெரியாது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அவேர்னஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இல்லை நீங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுங்க, ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே கிளிக் பண்ண வந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இல்லை இதே மாதிரி விட நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணால் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக இது நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் பெங்களூர் என்ட்ரி ஆகுறீங்கன்னா ஜஸ்ட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. இங்கெல்லாம் வந்து உள்ளே போடுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. மேபி பெட்ரோல் விலை காரணமாக கூட பெட்ரோல் பங்க்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம கோவிட்னு சொல்ல முடியாது. ஸோ அது கூட ஒன் ஆஃப் த ரீசன் இருக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை, சீ யூ.